வாழும்போதே எப்படி வாழணுங்கிறதுக்கு புளியம் பழம் வந்து ஒரு அற்புதமான உதாரணம். புளியம் காய் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டோட அந்த சதை பகுதியும் சேர்ந்து ஒட்டி பிரிக்க முடியாத மாதிரி ஜாயிண்டாக இருக்கும். நீங்கள் வந்து புளியம் காயை வந்து தோலெல்லாம் வந்து எடுக்க முடியாது. அதை எடுத்தீங்கன்னா அந்த சதை போட்டோட சேர்த்து தான் எடுக்கணுமோ தவிர தனியாக எடுக்க முடியாது. அதே புளி தான் நல்ல பழுத்து பக்குவம் ஆன பிறகு அந்த காம்பு இருக்கு பத்தியா, அதுல மட்டும்தான் டச் ஆயிருக்கும், உள்ள ஆடும். நீங்க நல்லா எடுத்து ஆட்டி பாத்தீங்கன்னா ஆடும். எந்த வகையிலுமே அந்த ஓட்டோட அந்த புளியம்பளத்துக்கு தொடர்பு இருக்காது. இந்த விஷயத்திலிருந்து நாம் என்னத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம வந்து முதல்ல சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ வந்து நமக்கு அறிவு வந்து அறிவுனால பிரச்சனை கிடையாது, இன்னசென்ட்டாக குழந்தைத்தனமாக இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க எங்கே வேணால் விடுங்க, கொஞ்சம் நேரத்தில் அடாப்ட் ஆகி அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அது இலவு விடா இருந்தால் கூட கொண்டு போய் விட்டு பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்கே விட்டிங்கனாலும் என்னாரனாலும் அவங்களுக்கு விளையாட்டு விளையாட்டு கேம்ஸ் இவ்வளோ தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் 14-15 வயசு நமக்கு ஆகுது, அறிவு வளருது. அறிவு வளர வரலற நமக்கான வேலையை நம்ம செஞ்ச உடனே என்ன பண்ணுறோம், மனசையே நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துடலான்னு சொல்லி அறிவு ஒரு முயற்சி பண்ணுது. இந்த முயற்சி தான் மிகப்பெரிய செல்ஃப் டார்ச்சர். நம்மளை நாமே வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அறிவு தான். வெளியில் என்னால் அதை செய்ய முடியுது, இதை செய்ய முடியுது, எனக்கு வேணியதை வாங்கிக்க முடியுது, செஞ்சிக்க முடியுது, அப்போ என்னால் என் மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு அந்த அறிவு வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்குது. இதுதான் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வு. இந்த அறிவு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு விஷயத்தை வாங்க முடிஞ்சதோ ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சதோ அந்த மாதிரி என் கட்டுப்பாட்டில் இந்த மனம் இருக்க வேண்டும்னு சொல்லி அது வந்து அப்படி உட்காந்து ஒரு முழு போராட்டத்தையும் முழு பிடிப்பையும் அந்த மனசு மேலே பற்றி பிடிச்சிக்குது. இதனால் அறிவு வந்து மனசோட இயற்கையான ஓட்டத்துக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய அறிவு. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மன நெருக்கடி, மன உரசல், மன முரண்பாடு அப்படின்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அறிவு வந்து மனசு ஃப்ரீ ஃப்ளோவாக செயல்படுற மனசுகளை ஏற்படுத்துகிற தடைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மன முரண்பாடு, மன நெருக்கடி, மன உராய்வுன்னு சொல்கிறோம். இப்போது இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது மனமா அறிவா. எனக்குள்ளே வந்து மனமும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமான மனதின் ஒரு பகுதி தான் என்னுடைய அறிவும். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணுன்னா, மனம் இங்கே இருக்குதுன்னா அறிவு இங்கே. இந்த அறிவு வேலை வந்து இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ஒருபோதும் கிடையாது. இதோட வேலை வெளியில் என்ன செயல் தேவையோ அதுக்கான வேலையை வேணா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கம்முன்ட்டு சும்மா இருக்கலாம். இது வந்து இந்த அறிவு வந்து இங்கே மனசில் சரி பண்ணுறதுக்கு தன்னால் ஒருபோதும் முடியாது அப்படிங்கிறத விளங்கிக்கிறத தான் வந்து ஞானம்னு சொல்கிறோம். இந்த அறிவு வந்து இந்த மனசோட சரணாகதி அடைகிறத தான் சரணாகதின்னு சொல்கிறோம். இந்த அறிவு தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்வதைத்தான் ஞானம் என்று விளக்கிக்கிறோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த சுதந்திரகதியான மன இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு அறிவு முயற்சி பண்ணுறது தான் அத்தனை போராட்டமும் பிரச்சனையும். அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு மனசோட செயல்பாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துச்சின்னு வச்சுக்கிங்க, மனம் தோன்றியவாறு தோன்றிய எண்ணங்கள் உணர்வுகள் தோன்றியவாறே மறைந்து விடும். தாமா வருகிற எண்ணம் தாமாகவே மறைந்து விடும். அப்போது மனசு வந்து ஒரு ஓடிக்கிட்டு இருக்கிற ஆற்றை போல மாறும், எந்த தடையும் இல்லை. அது மாதிரி இப்போ அப்படியே நமக்கு வருவோம், நமக்கும் மனம்ங்கிற உள்ள ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. அறிவு ஒருபோதும் அந்த ஆற்றை என்ன செய்யக்கூடாதுங்க, தொடர்ந்து தடை செய்துக்கிட்டு இருந்தது இந்த ஐயாவோட வகுப்புக்கு முன்னே. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் தடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அறிவு. அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா எவ்வளோ தடுத்தாலும் அதை தாண்டி என்ன பண்ணுது, இப்போ டேமில் தண்ணி ஓடுதுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு பெரிய மதகு கட்டுறீங்க, தண்ணி அதுக்கு மேலே போகாதா? தண்ணி நம்பினோடனே அதை தாண்டி மேலே போகும், சைடு வழியாலாம் போகும், நேராக போகாமல் இந்தாண்டு அந்தாண்டு கச்சா முச்சான்னு போகும், என்ன இப்படி கண்ணா பண்ணான்னு போகும். ஆனால்
இது எப்படியா இருந்தாலும் இப்படிதான் போகும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளால ஒருபோதும் ஆத்து தண்ணியெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம்னா நாம் வாழ்றதுக்கு தேவையான செயல்களுக்கு தேக்கம் வச்சு பயன்படுத்திக்கிற மாதிரி அறிவை செயல்களை நேர்த்தியா செய்யறதுக்கு சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருபோதும் மனசை நிர்வாகம் பண்றதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம அறிவு விளங்கி கொண்டால் அதுக்கு பேர் தான் ஞானம். இயற்கையா ஓடிட்டு இருக்கிற மனதோட நம்ம அறிவு தன்னுடைய இயலாமையை உணர்ந்து அதோட மெர்ஜி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் தான் டோட்டல்னஸ், ஒருமைத்தன்மை. இருமைத்தன்மையிலிருந்து ஏகம் என்ற சத் என்கின்ற ஒருமைத்தன்மையா மாறிடுது. அப்போ வந்து டுவாலிட்டியிலிருந்து ஒன்னஸ் அப்படிங்கிறது நேச்சராக ஏற்படுது. இருமைத்தன்மைகளிலிருந்து விலகி ஏகமாக மாறக்கூடிய நிலை தான் புரிதல், ஞானம், முக்தி, விடுதலை. நன்றி, வணக்கம்.